சிறப்பு பட்டிமன்றம் வழங்குபவர்கள் மின் கட்டணம் இல்லாத சூரிய ஒளி மின்சக்திக்கு ப்ரோசன் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் சிட்கோ கோயம்புத்தூர். முதலாவதா அணிகளை உங்களுக்கு வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்தி வச்சிடறோம். நீங்க இந்த பட்டிமன்றம் அப்படின்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் நல்லா இருக்கும். நீங்க சாரவன் பாப்பையா லியோனி ஞானதம் நிறைய பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க, அவர்களுடைய சிந்தனையில வந்து இங்க அமர்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த பட்டிமன்றம் நிறைவடைகிற போது உங்கள் மனதில் நாங்கள் இருக்க வேண்டும், அவர்களெல்லாம் மறைந்து இவர்கள் நன்றாக பேசினார்கள் என்று நாங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பட்டிமண்டபத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது 20-60. இந்த தலைப்பை தேர்ந்து செய்து கொடுத்தது நாக்கி பிரசாத். 20-60 இளையவர்களே முதியோர்களேங்கிறதான் 20-60 நம்ம வச்சிருக்கிறோம். அது மாதிரி இங்க ரோட் டிராக்டர்களும் இருக்கீங்க, ரொட்டேரியன்களும் இருக்கீங்க. நல்ல ஏற்ற தலைப்பு. அணியினுடைய 20 அப்படிங்கிற அணியில பேசுறதுக்காக அணித்தலைவர் அண்ணன் தங்கராஜ். இவர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு கோயம்புத்தூர்ல. அவருக்கு கீழே ஒரு 300 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. எங்களுடைய பகுதியின் முன்னாள் கவுன்சிலர், நல்ல பேச்சாளர். அக்குவேர் அணிவேர், லோட்டஸ் தொலைக்காட்சியில் வந்த அக்குவேர் அணிவேர், பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம், பல பட்டிமன்றங்களிலே பேசி மக்களுடைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். அவர் தங்கராஜ் அண்ணன் நம்மளுடைய அணித்தலைவராக வீற்றிருக்கிறார். அடுத்து ரோட்ராக்டர் PDRR அருண், அவரும் நம்மளுக்கு ஒரு தம்பி. இவர் கடகட கடகடன்னு பேசிடுவார். இங்கிலீஷ் பேசினாலும் சரி தமிழ் பேசினாலும் சரி ஒன்றும் விளங்காது, என்னையா பேசுகிறாங்க அப்படின்னு கடகடகன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பக்குவப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு அவருடைய பேச்செல்லாம் கேட்குறப்ப அவ்வளவு ஆசையாக இருக்கு, நம்ம பசங்களாக இப்படி பேசுகிறாங்கன்னு. சிறந்த பேச்சாளர், ரோட்ராக்டில் பலகாலமாக இருக்கிறவர். DRRR 320 3202 DRRR திறம்படத்தினுடைய பணியை செஞ்சவர், அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து 20 அணியில் பேசுறக்கு நண்பர் நாக்கி பிரசாத். இவருடைய சிறுகதையை சென்னை பல்கலைக்கழகம் உருது மொழியில் மொழிபெயர்த்து அதை வெளியிட்டிருக்கிறது. பல கவியரங்கங்களுக்கு தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியிலே இவருடைய தலைமையில் ஒரு கவியரங்கம் லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்தது. நான் கேட்டேன், ஏங்க என்னுடைய அணியில் நீங்கள் பேசுவீங்களா, தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க பேசுவீங்களா, தலைவரே நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு இன்முகத்தோடு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர் லியோனி, சாலமன் பாப்பையா, புனிதா ஏகாம்பரம், ஞான சம்பந்தன் போன்ற பல நடுவர்களோடு அவர் பேசியிருக்கிறார். அவருடைய துரதிஷ்டம் இன்னைக்கு என் கூட பேசுறார். அடுத்து 60 அப்படிங்கிற அணி, ரொட்டேரியன் கொஞ்சம் கை தட்டலாம். 60 அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு சி ராஜசேகரன் BE அண்ணனும் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. 350 மேல எம்ப்ளாயீஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்றாங்க. அவர் சொன்னதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், எனக்கு தமிழ் மேல அதிக பற்று, அதனால நான் பேசுவேன். 15 ஆண்டுகளா பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு. லியோனி அவருடைய பட்டிமன்றத்திலே பேசியவர், சாலமன் பாப்பையா, புனிதா ஏகாம்பரம், அதுக்கப்புறம் என்னுடைய அணியிலையும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் நகைச்சுவையாக பேசக்கூடியவர், மற்றவர்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர் நம்முடைய அருமை நண்பர் அன்பு சகோதரர் அண்ணன் சி ராஜசேகரன். அவர் வந்து 60 அணிக்கு தலைவர் பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருபானந்தம். இவர் நான் ஒரு ட்ரையலுக்காக கோவைக்கு வர சொல்லாமா அப்படின்னு நித்யானந்த கேட்டேன். அண்ணா வேண்டாம், அவர் நல்லா பேசுவார், நீங்கள் சரி அவரை ஃபோன் பண்ண சொல்லுன்னு. அவர் ஃபோன் பண்ணி பேசுறப்பயே சொன்னேன், குரல் நல்லா இருக்குப்பா, நல்லா பேசுவார் அப்படின்னு. கீழே ட்ரையலுக்காக உட்காந்துருந்தோம், ஒரு பட்டையை கலப்புற பாட்டை ஒன்று பாடினார். அதுக்குள்ளேயே நாங்கள் சரண்டர் எல்லாரும். அது அவர் பாடுவார், இப்போ பாருங்க. சிறந்த பேச்சாளர் உங்களுடைய ரொட்டேரியன் அண்ணன் கிருபானந்தம் அவர்கள் 60 என்ற அணியில் பேசியிருக்கிறார்.
ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், முருகன். குடியரசு தினம் அப்படிங்கிற நிகழ்வு 1947 ஆகஸ்ட் மாதம் 15 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. எல்லாம் சொல்லுவான் இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லாமா. அவன் ஒன்று நைட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லலை. பிரிட்டிஷ்காரன் மவுண்ட் பேட்டன் இருப்போ நைட்டு தான் சுதந்திரம் கொடுப்பேன்னு சொல்லலை. இந்திய நாட்டிற்கு ஜாதக பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் எந்த நேரத்தில் சுதந்திரம் வாங்கினா நல்லா இருக்கும்னு கணிச்சு எங்களுக்கு நைட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினது தான் இந்த சுதந்திரம். அதுக்காக நம்ம சொல்ல முடியாது இரவில் வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. அதே மாதிரி 1949 நவம்பர் 26 டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவிச்சு அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. சரி, டிசம்பர் மாதம் 25 வச்சிருக்கலாம் குடியரசு தினத்தை, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்க வைக்கல. சரி, ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்காவது வச்சிருக்கலாமா அப்படின்னா அன்னைக்கும் இவங்க இந்த குடியரசு தினத்தை வைக்கல. எதுக்காக இந்த ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை சொல்லணும்னு பிரியப்படுறேன். அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இயக்கம் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, மகாத்மா காந்தி தலைமையில் அந்த இயக்கம் உருவாச்சு. அந்த இயக்கம் உருவாகிற போது நம்ம ஒரு நாள் சுதந்திரம் தினம்னு ஒரு நாளை நம்ம கொண்டாடுவோம் வருஷா வருஷம்னு ஒரு நாளை முடிவு பண்ணுறாங்க. அந்த நாள் தான் ஜனவரி 26. அந்த ஜனவரி 26 சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு சுதந்திரம் கிடைத்ததாக கொண்டாடினார்கள் அல்லவா, அந்த நாளை மறக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜனவரி 26 குடியரசு தினமாக அரசு அறிவித்தது. ஆக நம்ம இந்த குடியரசு நாட்டில் சுதந்திரமா இந்த பட்டிமன்றம் பேசுறோம், நம்மளுடைய கருத்துக்களை சுதந்திரமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த தலைவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தலைப்புக்குள்ள செல்லலாம். கல்வி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, திரைப்படத்துறை போன்ற பல இது இருக்கு, விஞ்ஞானம் எல்லாம் இருக்கு. இதுதான் ஒட்டுமொத்த வளர்ச்சி. இதில் அதிக பங்கு பெரிதும் துணை நிற்பது யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்மளுக்குடைய தலைப்பு. அதிக நேரம் எடுத்துக்காம தலைப்புக்குள்ள போயிட்டு தீர்ப்பு வழங்குற போது கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இங்கே ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அன்போடு வந்திருந்து இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டி மண்டபத்தை துவக்கி வைப்பதற்காக 20 என்ற அணியிலிருந்து அந்த அணியினுடைய தலைவர் அண்ணன் தங்கராஜ் அவர்களை பேச அமைத்து என்னுடைய தலைமையுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரும் பகைவர் படைகண்டு மார்கட்டி கிளம்புகும் மக்களை பெற்றோர் வாழ்க, மனங்கொண்ட துணைவர்க்கு விடைந்து வேழ்ந்த மரக்குல பெண்கள் வாழ்க, உரங்கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அறங்காத்த உள்ளம் வாழ்க, திறமான புகழ் கொண்ட திடமான தோள்களும் செயல் வீர மரபும் வாழ்க. உள்ளபடியே நமது இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களது இன்னுயிரை ஈத்து தங்களது வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதிகளை போராட்டத்திற்காகவும் சிறைகளிலுமே கழித்த அந்த வீர தியாகிகளுக்கு அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அவர்களுக்கு இந்த குடியரசு தின வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பை ஏற்றுள்ள இளம் வயதில், நல்லா நோட் பண்ணிக்கங்க, இளம் வயதில் கின்னஸ் சாதனை படைத்த இளங்கதி பாண்டியன் ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு. நீங்க எங்க செக் வைக்கிறீங்கன்னு தெரியுது, இளங்கவியில வைக்கிறங்க ஐயா. அதே போல இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியினருக்கும், ஊனமில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அதுவே எங்களது லட்சியம் என்று போலியோ ஃப்ரீ இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மார்தட்டி கொண்டு ரோட்டரி அங்கத்தினர்கள் அதை சாதித்தும் காட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ரோட்டரி இன்டர்நேஷனல் அங்கத்தினர் அனைவருக்கும் வணக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கின்றோம்.
200,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை கொடுத்து திருப்பூர் நகரத்தினை தொழில் நகரமாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் பின்னலாடை தலைநகரமாக மாற்றிக்காட்டி இருக்கும் திருப்பூர் மக்களுக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். உள்ளதை உள்ளபடியே பேச வந்திருக்கும் எங்கள் அணியினருக்கும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு தலைப்புக்குள்ள போயிடலாம் இருக்குங்க. நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது 20 தான். முதல்ல கல்வி. கல்வியை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள 60% எழுத படிக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏறக்குறைய எல்லா இளைஞர்களுமே எழுத படிக்க தெரிந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களால் தாங்க நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும். அதாவது தமிழை இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க ஐயா, உள்ளேங்கிறது ULLA எழுதி வச்சிருக்காங்க ஐயா. நீங்க அதை படிச்சு பாருங்க, உள்ளதான் படிக்க முடியும். எப்படியோ தமிழ் வளர்ந்தாலும் சரி, அவர்களது அறிவு வளர்கிறது அல்லவா, அதுதான் இங்கே முக்கியம். நமக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு இல்ல ஒரு தந்தி வந்துச்சுன்னா, யாரா ஊர்ல படிச்சவன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தேடி போய் அவங்க கூட காமிச்சு படிச்சுட்டு இருந்தது ஒரு காலம். ஆனால் இன்று நமக்கு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் வந்துட்டாங்க. முதல்ல ஊருக்கு ஒரு இன்ஜினியரே இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர். ஊர் எல்லையில ஐயனார் கோயில் அங்க இருக்கும். இப்ப போய் பாருங்க, ஊர் எல்லையில ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வி தரமானது உயர்ந்து விட்டது. நமது மக்களும் நமது இளைஞர்களும் அருமையாக படித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தகவல் தொழில்நுட்பம், இங்க வந்து திருப்பூரை பொறுத்தவரைக்கும் ஏற்றுமதியில் கொடிக்கட்டி பறக்கின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் அனுப்பக்கூடிய ஒரு சாம்பிளை ஒன்று அனுப்புறாங்க, அது அப்ரூவல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் ஆயிரும். அந்த தகவல் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால அதில் நிறைய நாள் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ், இமெயில் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய வந்து தொழில்நுட்பம் பெருகி நமது ஏற்றுமதி தொழிலை ஊக்கப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அது எங்க இளைஞர்கள் செய்த மாயம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஐயா, 20 சொன்னாலே வளர்ச்சி, 60 சொன்னாலே தளர்ச்சியா? 20 தான் பவர் இருக்கும், 60 சுகர் தான் வரும். 20 வேற ஒண்ணும் வரும். என்னங்க ஐயா வரு, அதையே என் வாயில சொல்லணும். ஃபிகர் யார் ஒருவன் சொந்த காலில் நின்று தன்னையும் உயர்த்தி கொண்டு தனது வீட்டையும் உயர்த்தி கொண்டு பாடுபடுகின்றானோ அவனால் மட்டும்தான் நாட்டை உயர்த்த முடியும். நீங்க சொல்லுங்க, 2 காலில் வந்து சுயமா நின்று சம்பாதிக்கிறவன் இளைஞரா அல்லது 60 முதியவரான்னு சொல்லுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஓய்வு அறிவிச்சாச்சு, அமைதியா நீங்க இருக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு 20 கூட போட்டி போடுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேடிக்கையா இருக்கு. நடுவரவர்களே, விவேகானந்தர் அவர்கள் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவின் சரித்திரத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஏங்க, அவர் 60 முதியோரை கேட்டிருக்க வேண்டியதானே? ஏன் இளைஞர்கள் கேட்டாரு? ஏன்னா அவர்கிட்டதான் ஆற்றல் இருக்கு. இப்ப திருப்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான தினசரி வேலைக்கு வந்துட்டே இருக்காங்க. அப்படி வர்றவங்க எல்லாம் இளைஞர்கள்ங்க. ஒரு நிறுவனத்திற்கு 1000 பேர் தேவை. 1020 வயது இளைஞர்கள் வருகிறார்கள், 1060 வயது முதியோர் வருகிறார்கள். நீங்க யாருங்க வேலைக்கு எடுப்பீங்க? இளைஞர்களைத்தான் எடுப்பீங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய நிறுவனம் உற்பத்தியை பெருக்க முடியும், அதன் மூலமாக நிறைய வருமானம் ஈட்ட முடியும். அதை வைத்து நமது அந்த நிறுவனம் வரும்பொழுது, தென் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு கிழவி சொல்லுது, நான் போயிருந்த போது ஒரு 6 மாதம் இவனை திருப்பூருக்கு போக சொன்னேன் வேலைக்கு, உருப்பிட்டுருப்பான், சும்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கான். எத்தனை பஸ் போகுது திருப்பூருக்கு? அதாவது அந்த பேருந்துல திருப்பூர் அப்படின்னு இருந்தா அவனுடைய வாழ்க்கை அங்கே அமைத்துக் கொள்ள அப்படின்னு. அந்த அளவுக்கு திருப்பூர் வந்து பெருமை மிக்க ஒரு நகரம். ஏன் பங்குக்கு அது கரெக்டுங்க, நீங்க சொன்னது கரெக்ட். எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் நக்கல் ரொம்ப அதிகம். எங்க ஊர்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து இங்க திருப்பூர்ல வந்து ஒரு பின்னலாடை வைத்து அவர் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்து வந்திருக்காரு. அவர் வந்து அவரோட சாதனையை சொல்லணுங்கிறதுக்காக வந்து சொன்னாரு, நான் திருப்பூருக்கு போகும்போது ஒரு 5 முன்னால போகும்போது ஒரு கிழிஞ்ச பணியனோட போனங்க, ஆனா இப்ப எங்கிட்ட 10 லட்சம் இருக்குது அப்படின்னாரு. உடனே அவர் இந்த பெரியவர் என்ன தெரியுமா கேட்டாரு, 10 லட்சம் கிழிஞ்ச பணியனை வச்சு என்னங்க பண்ணுவீங்கன்னு நக்கல் அடிக்கிறாரு.
அவருடைய உழைப்பை பாராட்ட கூட அவருக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் 60 இருக்கின்றார்கள், எங்களை கேலி பேச வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சிறுவர்கள், மன்னித்து விடுங்க ஐயா. ஒரு சாதாரண கழனி, அந்த தரிசா இருக்கக்கூடிய நிலத்தை கூட அதை சுத்தப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி வயலாக மாற்றக்கூடிய திறமை எங்களது இளைஞர்களுக்கு தான் இருக்குது. என்னடா விவசாயம் பண்ணிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் மனைவி வந்து கேட்டா கூட அதை எல்லாம் தாண்டி அவன் பக்குவப்படுத்துகிறான் பாருங்கள். காடு விளையட்டும், நமக்கு காலம் இருக்கிறது என்று சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கி செல்வமன் தான் இளைஞன். எதற்கும் சோர்ந்து விடாமல் செல்வமன் தான் இளைஞன். அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, காலம் போன கடைசியில சங்கரா சங்கரான் பிரயோஜனம் இல்லை. 20 உழைச்சு சேர்த்து வச்சிருந்தா தான் 60 நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சாப்பிட முடியும். அதை எல்லாம் வந்துட்டு நீங்க என்னவோ வந்து 20 கூட போட்டி போட மாதிரி வந்திருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா, இருக்கும் பொழுது சம்பாதிக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது. அதை விட்டு போட்டு நம்ம 60 உட்காந்துட்டு நான் போய் பாடுபடுறேன்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா 25 வந்து ஒருத்தனை வந்து செட்டில் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில செட்டில் ஆகலைன்னா அவங்க 60 போய் நிச்சயமா செட்டில் ஆகவே முடியாது. 20 மற்றவர்களை மகிழ்விக்கும், 60 மற்றவர்களிடம் ஏதாவது எதிர்பார்க்கும். எங்கள் ஒரு பெண்மணி இருந்தாங்க, 48 ஆனா 48 சொல்ல முடியாதுங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி சம்மன் இருப்பாங்க, ஒரு 30 சொல்லணும், அப்படித்தான் இருப்பாங்க. யாரு? ஒரு பெண்மணி எங்க ஊர்ல இருக்காங்க. இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, யாரையாவது பார்த்தாங்கன்னா என்னன்னா அவங்களோட வயசை கேட்பாங்க. எங்க என்னோட வயசு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, யாருமே பார்த்த உடனே அவங்களை வந்து 30 சொல்லுவாங்க. உடனே அது ஒரு சந்தோஷம், ஏய் நம்ம வயசை கம்மியா சொல்றாங்க, நம்ம இளைஞையா வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சந்தோஷம். இதே போலப்பா அந்த பொம்பளை சுத்திட்டு இருக்குது. எங்க போனாலும் சரி, முன்ன பின்ன பார்க்காத எங்கிட்ட போய் வந்து என் வயசு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். இப்படிதான் ஒரு டைம் ஆட்டோல போயிட்டு இருந்தாங்க, ஆட்டோல போய் இறங்குறாங்க. ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுக்கும்போது, தம்பி என் வயசு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பையன் ஒரு 20-25 பையன். அந்த பையன் வந்துட்டு எங்க அதிகமா சொன்ன தப்பா நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு, அக்கா ஒரு 27-28 இருக்குங்களா அப்படின்னா, போங்க தம்பி எனக்கு 48 அப்படின்னு வைக்கப்பட்டுட்டே போயிட்டாங்க. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டலுக்கு போனோட அங்க சாப்பிட்டு சர்வர் கேஷியர்கிட்ட இருந்து பணம் கொடுக்க வராங்க. அங்கேயும் இதே கேள்வி, தம்பி எனக்கு என்ன வயசு இருக்கும், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 30-31 இருக்குங்களா அப்படின்னு கேட்ட உடனே, போங்க தம்பி எனக்கு 48 அப்படின்னு சொல்லி போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டே போயிட்டாங்க. நேரம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மதிக்கத்தக்கவர், நம்ம முருகன் சார் மாதிரி கண்ணாடி போட்டுட்டு, கண்ணாடி அவர் இல்லைங்க, அவர் மாதிரி ஒருத்தர், சரிங்களா, அவர் ஒரு மாதிரி தான், அவர் ஒரு மாதிரி, ஆமா அது எனக்கு தெரியும் நடுவர்களே, நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சரி இவர்கிட்ட கேட்டு பார்த்தலாம்னு, இந்த அம்மா என்னங்க எனக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, உடனே அவரு எனக்கு நான் ஏற்கனவே கண்ணாடி போட்டிருக்கேன், கொஞ்சம் சாலை சரஞ்சறேன், எனக்கு வயசு வேற ஆகி போச்சு, உன்னை சரியா பார்க்க முடியலையுமா, ஆனா உன் கண்ணத்தை நான் தடவி பார்த்தேன்னா உன்னோட வயசு எவ்வளவுன்னு நான் கரெக்டா சொல்லிடுவேன் அப்படின்னாரு. இந்த அம்மாக்கு ஒரு சாக், என்னடா கண்ணத்தை வர தடவி பார்க்கணும், சரி பரவாயில்ல விட 60 தானே, நம்ம கேட்ட கேள்வி பதில் வந்தாகணும், சரின்னு சொல்லி போட்டு இந்த அம்மா அவன் கண்ணத்தை நீட்ட, இவரும் அப்படி இப்படின்னு தடவி பார்த்துட்டு சொன்னாரு, அம்மா உங்களுக்கு வயசு 48 அப்படின்னு. இந்த அம்மா தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா நம்ம கரெக்டான வயசு வேற இவர் சொல்லி போட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு, சாக்கா இருந்தாலுமே எப்படி சொன்னாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த 60 நம்ம முருகன் மாதிரி இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லாமணி, நீ அந்த ஹோட்டலில் அந்த கேஷியர் கிட்ட 48 சொல்லிட்டு இருந்தில்ல, அப்போ நான் பக்கத்தில் தான் நின்று இருந்தேன் நேரமா. இப்படி அவருக்கு சரி விடுங்க, இப்படி எதுலையுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பவர் தாங்க 60. எஸ் துரையை சுட்டு கொண்டு விட்டு ஆங்கிலேயனிடம் கைதாக கூடாது என்பதற்காக தன்னையும் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட வாஞ்சிநாதன் இறந்த பொழுது அவருக்கு வயது 25. அதே போல பகத்சிங்கை தூக்கிலிடும் பொழுது அவருக்கு வயது வெறும் 23. சரித்திரத்தில் ஆகட்டும், இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் ஆகட்டும், எப்பொழுதுமே 20 தான் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் முன்னிற்கிறது என்று கூறி எனது வாதத்தை முடிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்களே, நிறைய கருத்துக்களை சொன்னார். கல்வி இளமைனா வளர்ச்சி, அது முதுமைனா தளர்ச்சின்னு ரொம்ப ஆவேசமா
பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறார். நல்ல பேச்சாளர், அவருக்கு பதில் சொல்லணும். வாங்க, ராஜசேகரண்ணா, 60 என்கிற அணியினுடைய தலைவர். எனக்கு ஒரு காலம் வருகிற பொழுது என்னால் முடியாதொன்றும் இருக்காது, கனத்த இதயத்தோடு காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு காலம் வராமல் போகாது, ஒரு மலரோடு செடி முடியாது, ஒரு காய்தானா மரத்திற்கு நமக்கு உதவ இரு கரங்கள் துணையாயிருக்கிற பொழுது இறைவன் எதற்கு வரத்திற்கு? பெற்றெடுத்த தாய்க்கும் பெயர் கொடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். நல்லதொரு தீர்ப்பினை இந்த மன்றத்திலே வழங்க இருக்கிற நடுவர் பெருந்தகை கின்னஸ் புகழ் இளங்கவி பாண்டியன் ஐயா அவர்களே, தங்கள் வாத கணைகளை எடுத்துரைக்க வந்திருக்கிற பட்டிமன்றத்தினுடைய சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவினை காணவர் இருந்திருக்கிற அறிவில் சிறந்த பெரியோர்களே, அன்பில் சிறந்த தாய்மார்களே, பாசமிகு குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதல் கண் முத்தான வணக்கத்தினை உங்களது தாமரை கமல பாதங்களை தொட்டு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்று காந்தி உழைத்தார் நாட்டிற்காக, இன்று நாடே உழைக்கிறது அந்த காந்தி போட்ட நோட்டிற்காக. நாட்டினுடைய வளர்ச்சியும் இந்திய நோட்டினுடைய வளர்ச்சியும் மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிற இந்த திருப்பூர் மக்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தினை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா நல்லா பேசினார் தங்கராஜ், அட்டகாசம். திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேத்துக்கு வேலை தர்றோம், வேலை தர்றார். அதுல ஒரு உண்மை ஒன்று இருக்குது நடுவர் அவர்களே, என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்துல 16 வயசு பையன் வேலைக்கு போறான்னு சொன்னா அந்த குடும்பத்துல அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். அதே குடும்பத்துல 61 வயசு முதியவர் வேலைக்கு போறான்னு சொன்னா அந்த குடும்பத்துல அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க போய் பாருங்க, சராசரி எடுத்து பாருங்கள், ஒரு குடும்பத்துல எத்தனை 61 முதிர்ந்த பெற்றோர்கள் இன்று வேலைக்கு போறான்னு கணக்கெடுத்து பாருங்க. அதுக்கடி சொல்ற இன்னொன்னு, 24 வயசுல பாடத்தை எடுத்துறாங்க. ஏன் பாடம் எடுக்கிறாங்க? அது எவன் வாத்தியாரு, எவன் ஸ்டூடெண்ட், அது பொம்பளைகளுக்காக பரவாயில்ல, புடவையை கட்டி விட்டுறானுங்க. உண்மை, இது ஆம்பளை யார் வாத்தியாரு யார் ஸ்டூடெண்ட்னே தெரியறது இல்ல. உண்மைதான், 24 வயசுல வகுப்பு எடுக்கிறான், ஆனா 64 வயசுல பள்ளிக்கூடத்தை நடத்துறான் இல்லையா? யாரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது 64 வயசு? அதான உண்மை. அது மட்டுமா, அழகா ஒரு கவிஞன் சொன்னான், தங்கங்களே நாளைய தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். யாரு கொடுத்தது கல்வி சாலை? அது மட்டுமா, அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சதோட முடியல, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர எங்களுடைய ஏழை சிறுவர்களுடைய இறைப்பை நிரப்ப வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் தெரியுமா? அவர் காமராஜர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோ. அதாவதுங்க, அடுத்தது பார்த்தா பரவாயில்ல, விஞ்ஞான வளர்ச்சி ஆகி போச்சு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டான் ஐயா, செல்போனை கண்டுபிடிச்சான்னு விஞ்ஞானத்தை பத்தி எல்லாம் பேசினார். அழகான உண்மையா, இப்படித்தான் ஒரு படித்த பண்டிதர் போய் நரிக்குறவன் தெரியுமா, நரிக்குறவன், ஆமா, அவனை போய் கேட்டா, ஏய் காலம் மாறி போச்சுடா, இந்த காலத்துல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டா, டிவி கண்டுபிடிச்சிட்டா, செல்போனை கண்டுபிடிச்சிட்டான், இந்த காலத்துல போய் குருவி சுட்டு குக்கு சுட்டு புடைக்கிறே அதெல்லாம் புழப்பான்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், பாருங்க சாமியோ, நாங்கெல்லாம் படிக்காத கூட்ட சாமியோ, அதனால குருவி சுடுது கொக்கு சுடுது சாமியோ, நீங்கெல்லாம் படிச்சா கூட்ட சாமியோ, காந்தி சுடுது, இந்திரா காந்தி சுடுது, ராஜீவ் காந்தி சுடுது சாமியோ. அவங்க பண்பாடு, ஒரு நரிக்குறவங்க இடத்துல இருக்கிற ஒரு பண்பாடும் கூட இன்னைக்கு இளைய வயது இளைய இடத்துல இல்லை இல்லையா? அடுத்தது இன்னொரு சொன்னார் பாருங்க, அதான் சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாம நீங்க வேற ஒத்து என்ன அதுல இல்ல, உங்களுக்கு அடிக்கிறேன். அப்ப இந்த பாட்டை பாருங்க, சேத்த பணத்தை சிக்கணமா செலவு செய்ய பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு செல்லகண்ணு, உங்க பிரச்சனை வரும் போடுதான். அன்னைக்கே கவிஞ மாயிட்டான், பொதிய மண்டியிலே பொள்ளாச்சி சண்டையிலே விருதுநகர் நவாரிக்கு செல்ல கண்ணு, நீயோ வித்து போட்டு பணத்தை என்ன சின்ன கண்ணு, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்கி வாங்க சின்ன
என்ன சொல்லிருக்கிறான், யார் வேணாலும் சம்பாதிக்கலாம்டா, அந்த ஆறு நூறு ஆக்கருக்கு அம்மாயிகளை கொடுங்கிறான் பாத்தீங்களா, அதான் உண்மை. அடுத்து சொன்னாரு பகத்சிங் சொன்னார், உண்மையிலேயே நான் தலை வணங்குகிறேன். ஏன் என்று சொன்னால் அந்த இளம் வயதிலே அந்த பகத்சிங்கருடைய ஆற்றிய பணி யாருமே செய்ய முடியாத பணி. அது மட்டுமா கேட்கிறான், இன்னைக்கு மரண தண்டனை என்ற தண்டனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது கேட்கிறார்கள், மன்னிப்பை கேட்டுவிட்டு நீ வெளி வீட்டுக்கு போனா, மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, என்னை சுடுகின்ற பொழுது மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, என்னை சுடுகின்ற பொழுது அல்லது மரணத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது தயவு செய்து என்னை தூக்கிலிட்டுக் கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா, என்னுடைய இரண்டு கால்களும் என்னுடைய பாரத மாதாவை தொட்டு சாக வேண்டும் சொல்லி துப்பாக்கியில் சுட்டுக் கொள்ளுன அதையா தேசப்பற்று. அது மட்டும் சொன்னார். அடுத்து உத்தம் சிங் தான், இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளிநாடு போறான் நடுவர்களே, ஆனா முதலில் இளைஞன் விசா இல்லாம பாஸ்போர்ட் இல்லாம அன்னைக்கு வெளிநாடு போனோம் தெரியுங்களா, ஏன் தெரியுமா, ஜாலியன் பாலாபாக் என்ற ஒரு படுகொலை நிகழ்ந்தது, ஜான் டயர் என்பவன் அதை சுட்டான், அதான் முடிச்ச அத்தனையும் அத்தனை இழப்புக்கு அவன் தான் காரணம். அவன் முடிஞ்ச இங்கிலாந்துல போய் செட்டில் ஆயிட்டான். அதை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக கப்பலிலே லண்டன் சென்று ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள் காத்திருந்து அந்த ஜான் டயரை சுட்டி வீழ்த்தான் என்று சொன்னால் அவன் தான் உத்தம் சிங். அதோடு நிறுத்தல, அவனுக்கு மரண தண்டனை. கேட்கிற இங்கிலாந்து நீதிபதி, உன்னுடைய கடைசி ஆசை என்றா அப்படின்னு, என்னை இங்கிலாந்துலே புதைக்கொண்டு நடுவர்களே, ஏன் தெரியுமா, என்னடா கடைசி ஆசை, இதுவா நாட்டுப்பட்டுன்னு சொன்னிய, நீ இந்தியாவுக்கு தானே போகணும், இல்லை இல்லை, நான் புதைத்தால் என்னை இங்கிலாந்திலே புதைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒரு காலத்திலே இங்கிலாந்து எங்களை அடிமைப்பைத்து பெற்றுக் கொண்டிருந்தது, ஒரு இந்தியனுக்கு இந்த இங்கிலாந்திலே 6 அடி நிலம் சொந்தமாக வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் அதாயா பிள்ளை, கருவுற்றதெல்லாம் பிள்ளை இல்ல, கருத்தோடு இருப்பதாயா பிள்ளை, கொள்கைக்காக கேட்டுங்க உங்களை, கொள்கைக்காக வெளிநாடு போன நடுவர்களே, இன்னைக்கு இளைஞர் என்ன தெரியுமா போறான், குடும்ப நடத்திற்காக வெளிநாடு போறான். நல்லா நினைச்சு பாருங்க, பள்ளி படிப்பை முடித்த இளைஞன் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறான், கல்லூரி படித்த படிப்ப இளைஞன் மாநிலத்தை விட்டு வெளியேறுகிறான், அதிகம் படித்த இளைஞன் இந்த நாட்டை விட்டு வெளியா என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களா உங்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுவது? நினைச்சு பாருங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொன்னோம், அது அன்று இன்று வீட்டுக்கு ஒரு மகனையோ மகளையோ வளர்ப்போம், மறவாமல் அவர்களை அந்நிய நாட்டிற்கு விற்று கொடுப்போம் என்ற ஒரு புதிய சிந்தனையில் அல்லவா நாம் போயிட்டு இருக்கிறோம். கிராமத்தில் இருக்கிற முனியனும் சுப்பனும் முகக்கால் பேண்ட் போட்டு My daughter, son, is living in abroad. The social prestige. தெரியுமா உங்களுக்கு, என் மகனும் மகளும் வெளிநாட்டில் இருக்காங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசினது புரியல, இப்ப தமிழ்ல பேசினது புரிஞ்சது. நடுவரவர்களே, நன்றாக புரிந்து பாருங்கள், இந்தியாவில் இருப்பவர்கள் அனைவருமே இந்தியர் அல்ல, எவருடைய இதயத்திலே இந்தியா இருக்கிறதோ அவன் தான் இந்தியன் சொல்லா. 1981 இந்தியாவில் ஒரு விஞ்ஞானி மிகப்பெரிய ஏவுகணையை கண்டுபிடிக்கிறார், விண்ணிலே செலுத்துகிறார், சீறி பாய்ந்தது அந்த ஏவுகணை, உலக நாடுகள் அனைத்துமே அந்த வெற்றியை பார்த்து கொண்டாடியது, அமெரிக்கா அனுப்புகிறது அந்த விஞ்ஞானிக்கு, உனக்கு வசந்த காலம் அமெரிக்காவிலே காத்திருக்கிறது, நீ நாளை முதல் அமெரிக்காவுக்கு வானார். உடனே அந்த விஞ்ஞானி சொல்கிறார், என்னுடைய வசந்தம் எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய வசந்தம் எனக்கு முக்கியமல்ல, இந்தியாவிலே வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், எங்கள் இந்திய நாட்டு மக்கள் வசந்தமாக வாழ வேண்டும், எனக்கு அவருடைய எண்ணம் தான் முக்கியம் என்று சொல்லி அந்த அழைப்பை திருப்பி அனுப்பினார் என்று சொன்னான். அவன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, பார்க்கலாம், யோசிக்கலாம், நேசிக்கலாம், சிந்திக்கலாம் என்பதை பார்த்து யோசித்து நேசித்து சிந்தித்த காலம் தந்த கொடை அப்துல் கலாம். அவருடைய வயது 60 என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில் ஒருத்தன் ஆங்கில அதிபதி இங்கே இருந்தான், நம்ம அடிமைப்பட்டிருக்கும் போது, அப்போ இங்கிலாந்துலேருந்து ஒரு கடிதம் ஒன்று வருது, உலக நாடுகள் இருக்கிற அத்தனை விடுதலை போராட்டத்தையும் நாம் அடக்கி விட்டோம், இந்தியாவில் மட்டும் ஏன் உன்னால் செய்ய முடியவில்லை என்று விளக்கம் கேட்கிறார்கள். அதுக்கு இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் மிக அழகாக கடிதம் எழுதுகிறான், இங்கு இருக்கிற இந்தியர் அனைவருமே துப்பாக்கி எடுத்து போரிட்டால் நான் எங்கிருக்கிற பீரங்கியை வைத்து அவர்களை முறியடித்து விடுவேன், கப்பல் எடுத்து சண்டைக்கு வந்தால் என்னிடத்தில் இருக்கிற விமானத்தை போட்டு குண்டு பொழிந்து அவர்களை முடித்து கட்டுவிடுவேன், ஆனால் இந்தியர்கள் அனைவருமே அகிம்சையையும் சத்தியத்தையும் ஆயுதங்களாக எடுத்து போரிட வருகிறார்கள், அதை எதிர்கொள்வதற்கு என்னிடத்திலே என் ஆயுத கிடங்கிலே வேற எந்த ஆயுதமும் இல்லை என்று சொன்னான்னு சொன்னா
அதுதான் என் அகிம்சை. அந்த அகிம்சையும் சத்தியத்தையும் வழி நடத்திய வயது 60. அதான் நீங்க முக்கியமா நோட் பண்ணி புரிஞ்சுக்கோ நடுவர்களே. ஒரு பூ அழகா சொன்னது என்ன தெரியுமா சொல்லுச்சு, அழகான பெண்கள் என்னை சூடும் பொழுது நான் மகிழ்ச்சி அடையவில்லை, ராஜபோக வாழ்க்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை, தேனீக்கள் என்னை முயக்கின்ற பொழுது நான் திருப்தி அடையவில்லை, விடுதலைக்காக உயிர் நீர்த்த தேச தலைவருடைய சமாதியிலே விழுகின்ற பொழுதுதான் என்னுடைய பிறவியினுடைய பயனை அடைகிறேன் என்று சொல்லி ஒரு பூ சொல்லுதுன்னு கேட்டா, அந்த பூவுக்கு இருக்கிற தேசப்பற்று உங்களுக்கு 20 இருக்கா? நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதாவது பெற்றோர்லாம் வேதனைப்படுறான், வீதிக்கு வீதி எனக்கெல்லாம் கோயில் இருந்துச்சு, இன்னைக்கு வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்கு இல்லையா? அப்பா வருத்தப்படுறான், என் பையன் காலேஜுக்கு போய் பாஸ் மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல, பாட்டு எழுதுறான், அதுதான் வருஷம். நடுவர்களே, நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த 20 பங்கு கொள்ளவில்லை, நம் நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி ஏறுவதிலே இவர்கள் முதல் காரணமாக இருக்கான். நடுவர்களே, அகிம்சைக்கு ஒரு மகாத்மா, அன்பிற்கு அன்னை தெரசா, அடக்கத்திற்கு நெல்சன் மண்டேலே, அறிவுக்கு அப்துல் கலாம், இவர்கள் எல்லாம் அறிவினுடைய வளர்ச்சி. நினைச்சு பாருங்க, இளமை என்பது விழிகள், முதுமை இளமை என்பது விழி, முதுமை என்பது இமைகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இளமை என்பது அலங்கார விளக்கு, முதுமை என்பது கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் 1000 சீரசீட் எரியலாம், அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளலாம், ஆனால் அதற்கீழே ஒருத்தரும் கூட புத்தகத்தை படித்துக் கொள்ள முடியாது. என்னடா எல்லாத்தையுமே நான் 20 வாரம் நினைக்காதீங்க, நான் எப்பவுமே ஒன்று ஒத்துக்கிறேன், 20 எப்பொழுதுமே, நான் இதனால் வரைக்கும் பட்டிமன்றத்துக்காக பேசினேன், இப்போ உண்மையை பேசுகிறேன், வளர்ச்சிக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்றுமே 20 துணை நிற்கும். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது 20 அறுதி ஆகிறார்களோ அப்பொழுது துணை நிற்கும் என்று சொல்லி, அதுவரையிலே 20 என்று சொல்லி நல்ல ஒரு விழாவினை ஏற்படுத்தி ஒரு அருமையான வாய்ப்பு நல்கிய, கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட அந்த குறையை கொசுக்கள் தீர்த்தது என்று எண்ணி அற்புதமான வாய்ப்பினை. என்ன கட்சி மாறிட்டாரோ நினைச்சேன், கடைசியில 20-60. சிறப்பு பட்டிமன்றம் வழங்குபவர்கள் மின் கட்டணம் இல்லாத சூரிய ஒளி மின்சக்திக்கு ப்ரோசன் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், சிட்கோ, கோயம்புத்தூர்.